தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நேற்று நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். அந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜயினுடைய பேச்சு, சமூகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை, படித்த தலைவர்கள் தேவை, நீங்கள் நிறைய படிக்க வேண்டும், நிறைய பேப்பர்ஸ் படிக்கணும், தினசரிகளை படிக்கணும், நிறைய அட்வைசஸை சொல்லியிருக்கிறார். தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு இது அவர் யாரை சொல்லுகிறார்? தன்னை தலைவராக அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை மாணவர்கள் மத்தியில், இல்லை சமூகத்திலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட அவர் சொன்னாரா அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் அதுக்குள்ளே பொதிந்திருந்தது. இன்றைக்கும் அது நம்ம அதுதான் விவாதமாக மேற்கொண்டிருக்கிறோம். தினமும் பேப்பர் படிங்க. விஜய் பேச்சு அறிவுரையா அல்லது அரசியலா? இசார்ந்து பேசுவதற்காக மூன்று கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. பத்திரிகையாளர் KKR ஆதித்யன், அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன், தாவேக்காவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திரு வீர விக்னேஸ்வரன், மூரை வரவேற்றுக் கொள்கிறேன். நான் விவாதத்தை திரு KKR ஆதித்யன்ட்டு துவங்குறேன். ஆதித்யன் சார், வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய அந்த பேச்சு ஒரு 10 நிமிடம் ஒரு நேற்றுக்கு ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் கேட்டிருக்காங்க, மேக்சிமம் அதில் உள்ள கருத்துக்களாவது சென்றிருக்கிறது. விஜயுடைய பேச்சினுடைய ஆழமான புரிதல் ஒரு அரசியலை உருவாக்குவதா, இல்லை அந்த மாணவர்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுப்பதா சார்? இல்லை, அவர் வந்து நடிகர் விஜய் வந்து மாணவர் நிகழ்ச்சியில் தான் சொல்லியிருக்காரு, அறிவுரை மாதிரி எடுத்துக்கலாம். அவர் அரசியலுக்கு வந்து விட்டதுனால அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அறிவுரை, அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு படியாகவும் ஒரு முயற்சியாகவும் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நீங்க டெக்னாலஜி வளர்ந்த பிறகு பேப்பர் படிங்கன்னு சொல்ற தலைவர் வந்து இப்பதான் நம்ம பார்க்கணும். நீங்க பழைய தலைமுறைலாம் பேப்பர்ல பத்திரிகை நடத்தி அதனாலேயே முன்னுக்கு வந்து தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து இப்போ உள்ள டெக்னாலஜியில எல்லாமே வெள்ள முடியல வந்த பிறகும் பேப்பர் படிங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பேப்பர், நியூஸ் பேப்பர் அல்லது அச்சு ஊடகம் வச்சுருக்கலாம், அடுத்து காட்சி ஊடகம், சமூக ஊடகம், இதுல எது நம்பகத்தன்மை அதிகம் உள்ளதாக இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பகத்தன்மை அதிகம் உள்ளது காட்சி அச்சு ஊடகம் தான் இருக்குது. ஆனா அச்சு ஊடகத்தின் நிலைமை வந்து பரதாபமா இருக்கு, அது ஆரம்பிச்சம். ஆனாலும் இப்ப வந்து அவர் விஜய் சொன்ன வந்து அது ஒரு அவங்க இருக்கலாம் பத்திரிகை ஒண்ணு. ரெண்டாவது வந்து மாணவர் மத்தியில சொல்ற, மாணவர் மத்தியில இப்ப வந்து அன்றாட செய்திகளை வந்து அறிந்து கொள்றது அதுல வந்து ஒரு ஆர்வம் வந்து குறைஞ்சிருக்கு. அது வந்து விஜயனுடைய ஒரு ஊக்கப்படுத்தலாகவும் இருக்கும். ஏன்னா சாதாரண செய்திகள் அல்லாமல் நேர்மறையா பொழுதுபோக்கு விஷயங்கள் தான் மக்கள் வந்து பொதுவாக நெகட்டிவா தான் மக்கள் தேடி போவாங்க. அதுவே பொழுதுபோக்கு விஷயங்கள் தான் மாணவர் மத்தியில அதிகம் இருக்கு. அவர் கூட இன்னைக்கு அதே மாதிரி போதைப் பொருள்லாம் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் இன்னைக்கு கடுமையா இருக்கிறது. இதெல்லாம் அவர் சொன்ன கூட அவர் விஜய் சொல்றத வரவேற்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்த அறிவுரை வாத்தியார் மாதிரி சொல்றாரு. ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா சார், இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரோ சொல்லாத ஒரு அறிவுரையை நடிகர் விஜய் சொல்லியிருக்கிறாரா? இல்ல, பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து இப்ப ஒரு 10-20 வருஷமா ஒரு புதிய தலைவர்கள் பெரிய அளவுல இல்ல. நீ நல்லா பாத்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பழைய தலைவர்கள் தான் கலைஞர் இருந்தாரு, MGR தான், ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாருங்க புதிய தலைவர்கள் வந்து அதாவது பழைய தலைவர் இடத்தை நிரப்பும் தலைவர்களாக தான் வரல. புதுசா ஒருத்தர் உருவாக்கி வந்து பெரிய தலைவர்கள் இல்ல. ரஜினி எதிர்பார்த்தா அவர் வரல, கமல் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு, அவரும் முடிஞ்சு போச்சு. இந்த டைம்ல வந்து சினிமாவில வந்து சீமான் ஒருவர் தான் வந்து அவர் ஒரு சிந்தனை அடிப்படையில ஒரு சித்தாந்த அடிப்படையில பேசிட்டு இருக்காரு. இந்த டைம்ல விஜய் வந்து ஏற்கனவே அரசு வரப்போற சொல்லிட்டாரு, வரும்போது நான் வேலையில சினிமா விட்டுருவோம் சொல்லி 2026 டார்கெட் பண்ணி இவர் வந்து இருக்கிறாரு. மக்கள் மத்தியில ஒரு சினிமா நடிக்கிறது மூலம் பெரிய ஆதரவு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கு, ஆதரவு இருக்கு. பட் அரசியல் வரும்போது எப்படி அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு மாணவர்கள் மத்தியில இப்படி எல்லாம் சொல்றது வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல இறுதி ஆண்டு முன்னால தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் வச்சு பண்ணுவாங்க, பேச வைப்பாங்க. அந்த நடிகர் தாம்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆதித்யன் சார், உண்மையாவே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கற பேச்சா இருந்துச்சு.
ஆனால் அதுக்கு சரிசமமாக இல்லைன்னா சரிசமத்திற்கு மேலாக அரசியல் சார்ந்த தன்னம்பிக்கை புரிதல் இது சார்ந்து தானே இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க படிங்க, படிப்புல கவனம் செலுத்துங்க அப்படி தானே சொல்றாரு. மாணவர்கள் சொல்றாரு. அது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, எது நல்லது எது கெட்டது நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்றாரு. அரசியல் விஜய் சொல்றது நல்லது கட்டு எது தேர்ந்தெடுத்து செய்யுன்னு சொல்றாரு. ஆனால் தலைவருக்கு உள்ள அழகு என்ன, நல்ல தலைவர் வேற சொல்லியிருந்தாருல்ல, அப்ப என்னன்னா இதுதான் நல்லது இதுதான் கட்டுனா அவரு சொல்லணும். அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுவாங்க வருவாங்க. ஒழிய நீ நம்மகிட்ட முடிவு விடக்கூடாது. மாணவர்கள்ட்ட ஒரு அரசியல் உள்ள ஒரு வயசு ஒரு 40 வயசு மேல உள்ளவங்கன்னா கொஞ்சம் அவங்கள தெளிவு பண்ணி பண்ணுவாங்க. மாணவர்களுக்கு அந்த மாதிரி புரிதல் கிடையாது. இப்போ உள்ள மாணவர்கள் வந்து இந்த மாதிரி புரிதல்னா அவரு விஜய் நினைக்கிற அளவுக்குலாம் புரிதல் இல்லை. ஆனா அவர் சொல்லி அறிவுரை ஏற்றுக்கலாம். ஆனால் விஜயே அதையே எடுத்து சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதை கேட்கறேன். அதாவது விஜய் யார் நல்ல தலைவர்னு அடையாளம் காட்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க. ஆமா, இப்ப கள்ளச்சாராய சாவு சொல்றாருல்ல, இதை அவர் கண்டிச்சிருக்காரு, போதை பழக்காருன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன தீர்வு? அதான் அப்படி சொல்றவங்க நல்ல தலைவர். ஏன்னா நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். 1948 நவகாளி ஆகுது, கலவரம் வெடிச்சிச்சு. அப்போ வந்து மகாத்மா காந்தி என்ன, அவர் பிரதமரும் கிடையாது தலைவரும் கிடையாது, அவர் அங்கவே உட்கார்ந்து அந்த மக்களுக்காக அப்ப அங்க சமரசம் ஏற்படுத்த 4 மாசம் உண்ணா இருந்தார், போராட்டம் நடந்தார். 4 மாதம் அவங்களே தங்கி எல்லாம் பண்ணாரு. சுதந்திர போராட்டம் விடுதலை கொண்டாடுறது கூட வரல. அப்படி இருக்கவங்க தலைவரா வழிய சும்மா அறிவுரை கூறவனே மட்டுமே தலைவர் கிடையாது, ஆக முடியாது. ஆனால் நல்ல தலைவர்னு சொல்றாரு. அது நல்ல தலைவர் வரணும், எல்லாரும் தான் விரும்புறோம். நல்ல தலைவர் வரணும்னு விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து யாரு விஜய் போன்றவங்க வந்து முன்மாதிரியா இருக்கு. இந்த காலத்துல ஒரு முன்மாதிரியா ஆக்கப்படும். பேசுவோம் சார். திரு துரைபாண்டியன், தமிழ்நாட்டுல எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிற போதும் ஒட்டுமொத்த கவனமும் நேற்றைய விஜயனுடைய நிகழ்வுல இருந்துச்சு. அவர் பேசின ஒவ்வொரு விஷயங்களும் அரசியலாக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத தாண்டி எல்லாரிடமும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபராக அவருடைய பேச்சு கவனிக்கப்பட காரணம் என்ன? இல்லை, எல்லோருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது காரணம் ஊடகங்கள், அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் எல்லா எடுத்து ஊடகங்களும் எடுத்து சென்றிருக்காங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அதிசயத்தக்க அல்லது நம்ம வந்து ஆச்சரியப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஒன்று அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது சாதாரணமாக மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கார். நான் அதை இப்படி பார்க்குறேன், கேட்பாருங்களேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் 3 நிலை எடுத்த மாணவர்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறதுக்கு அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து வர்றாங்க. வண்டு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஆனால் இதவே சில நடிகர்கள், நான் அந்த நடிகர் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி எந்தெந்த மாணவர்களால் படிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அந்தந்த மாணவர்களிடம் பேசி அந்த ஊருக்கு போய் அவர்களை என்ஜினியராக டாக்டராக மாற்றுகிற ஒரு நடிகரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அதையும் பாருங்கள். நீங்கள் 5000 கொடுக்குறத பற்றி இவ்வளோ விளம்பரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எங்கேயும் யாருக்கு தெரியாமல் அது பாட்டு நடந்துகிட்டே இருக்குது. பேராசிரியர் தலைமையில் ஒரு குழு போட்டு இன்றைக்கி இந்த ஏழை பிள்ளை படிக்காமல் போயிடுச்சு, இன்ஜினியரிங் கிடைச்சோம் படிக்க முடியாமல் இருக்குது, இந்த ஏழை பிள்ளை MBBS கிடைத்தும் படிக்க முடியாமல் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு செய்கிற உதவி செய்கிறேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. பல டாக்டர்கள் பல இன்ஜினியர்களை உருவாக்கியிருக்காங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை செய்கிற அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. அது சத்தம் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. எனக்கு என்னமோ இது ஒரு மிகப்பெரிய விளம்பரம் போல் தோன்றுகிற சினிமாவுக்கு எப்படி ப்ரொமோன்னு சொல்லுவோம்ல, விளம்பரம் ப்ரொமோ போடுற மாதிரி சினிமாவுக்கு கோட்டு சினிமாவும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விளம்பரமாக இருக்கலாமோ அல்லது அவருக்காகவே அந்த விளம்பரம் இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. முதல்ல அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாங்க. அவர் 2 பிப்ரவரி 2024 அரசியல் கட்சியை தொடங்கிட்டார், தமிழ்நாடு வெற்றிக் கழகம் என்று. அது அவருடைய உரிமை. அரசியல் என்பது அவரவருடைய உரிமை. இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைகளை ஒன்று. அதனால் அரசியலுக்கு வரலாம். 25 வயசானால் MLAவுக்கு நிற்கலாம், MPக்கு நிற்கலாம், 30 வயசானால் MP ராஜ்யசபா MP ஆகலாம், MLC ஆகலாம். இது அரசியல் சட்டம் கொடுத்துருக்கிற உரிமை. அதனால் அவர் ஏன் அரசியலுக்கு வராருங்கிற கேள்வியே நான் கேட்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு என்ன கொள்கை,
அவர் கேட்டார்ல ஆதித்யன், அதே தான் நானும் கேட்குறேன். என்ன கொள்கை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், இந்திய நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மன உறுத்தல், அவன் தூங்க முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கான். என்ன விஷயம், இந்திய நாட்டு மாணவர் முழுவதும் நீட்டில் நடந்த தவறுகள், நீட் என்ற நுழைவு தேர்வின் மூலமாக பயங்கரமான தப்பு நடந்துகிட்ருக்கு. நீட்டில் மட்டும் இல்லை, மத்திய அரசு ஊழியர்களுக்கு நல்ல, அதுக்கு தான் அனிதாங்கிற அனிதாங்கிற மாணவி மரணத்தின் போது அவர் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தாரு. ஆனால் அதை பற்றி பேசுக்கன்னு நான் சொல்கிறேன். நீ போய் பார்த்தீங்க, உதவி பண்ணீங்க. நீங்கள் வந்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சமயத்தில் கூட போய் உதவி பண்ணீங்க. தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ போய் உதவி பண்ணீங்க. அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்போது அவர் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்கிறாரு, அதை நான் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாம் படித்தவங்க அரசியலுக்கு வரணுங்கிறாரு, அதையும் நான் வரவேற்கிறேன். ஆனால் என்ன அரசியல், அதுதான் இப்போ நீட் என்பது தான் மாணவர்கள். அதாவது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தன்னுடைய பயணத்தை துவங்கும் போது அதை செஞ்சிருவார்ல சார். மாணவர் தொடங்கிட்டாரு, கட்சி தொடங்கிட்டாரு. நீ நல்லா கவனிங்க, கட்சி தொடங்கிட்டாரு. கட்சி தொடங்கியதற்கு பிறகு இந்த இன்னைக்கு மாணவர்கள் நீ பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் தொடர்ந்து 62, 63, 69 வரையில் 720 மார்க் தொடர்ந்து வரிசையின்படி 62, 63 வரிசையின்படி வாங்கியிருக்காங்க. இன்னும் சில சென்டரில் ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதியிருக்காங்க. இன்னும் சென்டர் செல்லில் அங்கேருந்து ஃபோன் மூலமாக செய்திகளை அனுப்பி அங்கேருந்து ஒருத்தர் போய் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்னும் சில சென்டரில் எக்ஸாமினேஷன் பேப்பரில் ஃபில்லப் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா விட்டுருங்க, நாங்கள் ஃபில்லப் பண்ணிக்கிறோன்னு உட்காந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நாடு முழுவதும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு மாநிலமல்ல, இரண்டு மாநிலமல்ல, பல மாநிலங்களில். அது சம்மந்தமாக தமிழ்நாட்டில் தான் முதல்ல நீட்டு வேண்டாம் என்று நம்ம முடிவு எடுத்தோம். அப்போ தமிழ்நாடு வெற்றிக் கழகம் என்று பெயர் வைத்திருக்கிற நம்முடைய விஜய் அவர்கள், நேற்று பரிசு கொடுத்த அந்த விஜய் அவர்கள், இந்த மாணவர்கள் பாதிக்கப்பட போகிறார்களே, இவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று பேசியிருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும். அதில் ஒரு நல்ல செய்தியும் சொன்னார் அந்த நேற்று கூட்டத்தில், என்னென்னா போதைப்பொருள் பழக்கத்தை பற்றி பேசினார். அது பேச வேண்டிய விஷயம், நம்ம எல்லாரும் பேச வேண்டிய விஷயம்தான் பேசியிருக்கார். அதையெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களோட அரசியல் என்ன, நீங்கள் பேசியே ஆகணும். போன நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஆனால் நான் யாருக்கு ஓட்டுன்னு சொல்ல மாட்டேன். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய போர் அது. நீ பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதவாதத்தின் அடிப்படையில் இன்னொரு பக்கம். இந்த போராட்டத்தில் விஜய் யார் பக்கம் இருக்கிறாருன்னு பேசணும்ல, ஆனால் அதுக்கு நான் பேச மாட்டேன். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், விக்கிரவாண்டியில் எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, சட்டமன்ற இடைத்தேர்தல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ நீங்கள் அரசியல் என்ன, கிட்டத்தட்ட அர்ஜுனமூர்த்தி ரஜினிகாந்தை பயன்படுத்தியது போல் விஜய் அவர்களையும் யாரோ பயன்படுத்துகிறார்களோ என்று ஒரு சந்தேகம் வருகிறது. நான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சந்தேகம், சாதாரண சந்தேகம் இல்லை. ஏன்னா மற்ற எதை பற்றியுமே நான் பேச மாட்டேன், இதை பற்றி பேசுவேன், பிள்ளைங்களை கூப்பிடுவேன், மார்க் வாங்கினீங்க பரிசு கொடுப்பேன், அதோடு முடிஞ்சு போச்சுன்னு இல்லை அரசியல். சரி, நான் தொடர்ந்து பேசுகிறேன். வீர விக்னேஸ்வரன், விஜய் எந்த அரசியல் கருத்துக்களையும் டைரக்டாக யார் மேலேயும் காயின் பண்ணாமல் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறதுனால எந்த அரசியல் மாற்றம் உருவாகிவிடும் மாணவர்கள் தத்து? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நடந்து முடிஞ்சது மாணவர்களுக்கான கல்வி பரிசு வழங்கும் விழா தான், அதாவது கல்வி விருது வழங்கும் விழா தான். இதில் வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிளில் எதுவும் பேசப்படலை, பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவோட எதுவும் பண்ணலை. அவங்க சொன்னது என்னன்னா, உங்களோட கேரியர் விஷயம் வந்து டாக்டர் இன்ஜினியரிங்க தாண்டி நிறைய விஷயம் இருக்கு, எந்த துறையா இருந்தாலும் தலைவர்களா உருவாகணும், அது அரசியல் உட்பட. ஏன்னா அனைத்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தோட டிசிஷன் மேக்கிங்ஸ் வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் தான் எடுக்கிறாங்க. அப்போ அரசியலையும் ஒதுக்கி தள்ள முடியாது, அது உட்பட அனைத்து துறைகளையும் தலைவரா வரணும், இது ஒரு பாயிண்ட். செகண்ட் விஷயம் வந்து, நீங்க லீடரா வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி வர்றது? ஒரு நியூஸை படிங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கும், இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்துல கூட இருக்காது. அப்போ அதுல இருக்க அனலைஸ் பண்ணுங்க, வர்ற நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க, எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு அப்படின்னு சொல்லி அதுக்கு வழிகாட்டுறாரு. தேர்ட் விஷயம் வந்து, மாணவர்கள் அதாவது குறிப்பா வந்து 70s அப்புறமே தமிழகத்துல மதுவிலக்கு இல்லை, அதுக்கப்புறம் இப்போ வந்து சிந்தடிக் ட்ரக் வரையும் போயிருக்கு. பஞ்சாப் மாதிரி மாநிலங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி ட்ரக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம், இப்ப தமிழகத்துல கேள்விப்படுறோம். இது வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டிங்கிறத தாண்டி சொசைட்டிக்கு நல்லது இல்லை. தமிழகம் வந்து ஒரு மெரிட்டல் பார்டர், இந்தியாவோட மெரிடைம் பார்டர் இருக்கு, அப்படி ஒரு மாநிலங்கள்ல ஒரு பார்டர் ஸ்டேட் தான். பஞ்சாப் வந்து லேண்ட் பார்டர்னா, நம்ம வந்து மெரிடைம் பார்டர். அப்படி இருக்க ஒரு மாநிலத்துல
இந்த மாதிரி ட்ரக்ஸ் கலாச்சாரம் வந்து வர்றது வந்து சொசைட்டிக்கு நல்லது இல்லை. ஆன் த ஹோல் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டி அதெல்லாம் கடந்து சமுதாயத்துக்கு நல்லது இல்லை. மாணவர்கள் ஸ்டே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றது வந்து தலைவர் வார்த்தையில வாயிலிருந்து அந்த வேர்டு வர்றது அங்க இருக்க மாணவர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்துல இருக்கிற பல கோடி மாணவர்களுக்கும் அந்த செய்தி போய் சேர்ந்துருக்கு. அங்க ஒரு 750 மாணவர்கள் இருந்தாங்கன்னா 750 மாணவர்களுக்கு மட்டுமான செய்தி இல்ல. நேத்து தலைவர் அவர்கள் சொன்னது வந்து கோடிக்கணக்கான தமிழக மாணவர்களுக்கு. சார் இப்ப அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தானே? மரியாதைக்குரிய நண்பர் பேசுறப்ப சொன்னாங்க நீட் இஷ்யூல உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த தமிழகத்துல தமிழக மக்கள் பாதிக்கப்படுற தமிழக மக்களோட எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தலைவர் அவரோட கருத்து இருக்கும். நீங்க எதிர்பார்த்த இல்ல பேப்பர்ல படிக்கும் போது எப்போ பிப்ரவரி 2nd இருந்தே பேப்பர் பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க தலைவர் நீட்டுக்கு என்ன கருத்து சொல்லுவாரு, கள்ளச்சாராயத்துக்கு என்ன கருத்து சொல்லுவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல சார். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கிறது, இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பல 1000 கட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. எங்கள் தலைவர் விஜய் என்ன கருத்தை சொல்லுவார், எந்த களத்தில் நிற்கிறார், அது சரியான களம் என்று பின்தொடர்வதற்கு ஒரு களத்துக்கு அவர் செல்லணும்ல. நான் குறிப்பு ஒன்ன மட்டும் சொல்ல விரும்புறேன். தமிழக மக்களோட என்ன ஊட்டத்துக்கு தமிழகத்தோட கோர் வேல்யூஸ் ஆன சமூக நீதி மதச்சார்பின்மை கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி தலைவர் தளபதி அவர்களோட சமூக நீதியையும் மத சார்பின்மையும் பிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு, அவங்க எல்லாம் சரியா பிடிக்கலன்னு விஜய் சொல்றாரா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த விஷயத்த யார் இப்போ ஒரு ஒரு சமூக நீதி விஷயத்தை யார் அதை விட இப்ப இருக்க பார்ட்டிகளை விட வலிமையா எங்களால செய்ய முடியும்னு நாங்க சொல்றோம். அப்போ விஜய் நடிகர் விஜய் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்த தலைவர்கள் யாருமே சமூக நீதியோ இல்ல கல்வியறிவையோ பெரிய அளவுல கொண்டு செல்லவில்லை. விஜய் அவர்கள் தான் கொண்டு செல்ல போறாரு, இல்ல இனி ஒரு தலைவர் வந்துதான் கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரா? கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலே மாதிரி இதை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போவோம். தமிழக மாணவர்களை டாக்டர் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம அனைத்து துறையிலும் தலைமை பொறுப்புக்கு வர்ற மாதிரி மாணவர்களோட இந்தியாவோட பலமே ஹியூமன் கேபிட்டல் தான். அந்த ஹியூமன் கேபிட்டல டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்க போதைப் பொருளுக்கு எதிராக செயல்படுவோங்கிறதுலாம் கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம். சமூக தீமைகளுக்கு எதிராக எங்களோட பயணம் தொடரும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அடுத்த சமூகத்தை எதிர்கால தமிழகத்தை உருவாக்குறதுக்கான கட்டமைப்பும் அதுக்கான திட்டமிடலும் எங்கள்கிட்ட இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தமிழகத்தோட அனைத்து பண்ணுவாங்க இல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்துல அனைத்து பாலிசி மேட்டர்ஸ்க்கும் தலைவர் தளபதி அவர்கள் வந்து அவரோட கருத்தை வெளியிடுவார். தொடர்ந்து பேசுவோம் வீர விக்னேஸ்வரன். திரு KKR ஆதித்யன், தமிழ்நாட்டிற்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அதாவது யார் சொன்னால் மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் சிலர் பத்திரிகைகளை படிக்கிறது இல்லை, ஆனால் அவர்களுக்கு யார் சொன்னால் கேட்பார்கள் அப்படின்னா நடிகர் விஜய் சொன்னால் நிறைய மெசேஜ் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு வடிவம் இருக்கிறது. அதற்கான கூட்டத்தை நம்ம பார்த்தோம். நேற்று எவ்வளவு சமூக ஊடகங்களில் எவ்வளவு செய்திகள் பகிரப்பட்டது, அது யார் பகிர்ந்தார்கள், எந்த ஏஜ் மீடியனில் அது நிறைய பகிரப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு 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 30 இல்லை 40 உள்ளாகத்தான் நிறைய பேர் அதை பகிர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு புரியுகின்ற வகையில் விஜய் எல்லாவற்றையும் சொன்னாரா? அதாவது நடிகர் விஜய் வந்து அவருடைய பேச்சுகள் வந்து அறிவுரை சொல்ல போல சமூக ஊடகங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கும் போது ஒரே நாள் 80 பேர் வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து சினிமா கூட்டம் மாதிரி வந்தவங்கதான். ஆனா அரசியல் ரீதியா அவர் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணுவாங்கிறது இன்னும் எப்படி தெரியுங்கிறது இன்னும்தான் தெரியும். இப்போ வந்து ஒரு சினிமா நடிகர் ஒரு கருத்து சொல்ற அதனால ரசிக்கிறோம். இந்த ஆங்கில தான் அவர் பார்க்கணும். ஒழிய இந்த அரசியல் இன்னும் இறங்கி வந்து மக்களோட இறங்கி நின்று அவர் போராட்டங்கள் நடத்தி அந்த மாதிரி பண்ணும்போதுதான் அப்போ அவர் சொல்ற எவ்வளவு பேர் கேட்கறாங்க அப்பதான் பாக்கணும். அது வந்து எப்போ தெரியும் அவர் சொல்றத எல்லாரும் கேட்க. நடிகராகத்தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அவரை இன்னும் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மாணவர்கள் ஆட்சிக்கு வரணும், நீங்க தலைமை ஏற்கனவே அந்த வந்திருந்த கூட்டத்தில் எத்தனை பேர் சொன்னாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க, அவங்களுடைய உறவினர்கள் சொன்னாங்க, நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமே. இது அவரு தலைமை தலைவராயிட்டா தலைமையாக நல்லவங்க தலைவர் சொல்றாரு, அவரை தலைமையாக தயார் சொல்றாங்க.
கிரவுண்ட் லெவல எவ்வளவு ஏன்னா சோசியல் மீடியாவில் உள்ள ஆதரவை வச்சுக்கிட்டு அங்க ஒரு 10,000 பேர் பார்த்தானா, கடைசியில பார்த்தா 200 பேர் தான் கையில வருவான், கடைசியில வருவான், 2 பேர் தான் வருவான். இந்த மாதிரிதான் சோசியல் மீடியாவுடைய அல்காரிதம் அப்படிதான் இருக்குது. அதனால அவர் இதை சோசியல் மீடியா உள்ள வரவேற்பையோ இதையோ வச்சு பண்ணவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வடநாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த யாரு, மோடிக்கு எதிராக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி சோசியல் மீடியாவில் உள்ள அவரு யாரு ஓட்டுகளாக மாறிச்சா ஓட்டு குறைஞ்சதான் காரணம்னா டெல்லியில 7 தொகுதியிலையும் வெற்றி பெற்றார்கள், ஒடிசால முழுமையாக அவங்க கைப்பற்றி இருந்தார்கள், இன்னும் சொல்ல போனா சட்டசபையையும் சேர்ந்து கைப்பற்றினார்கள். அப்ப அந்த மாநிலங்கள்ல எல்லாம் அந்த செய்தி போய் சேரலையா? ஒட்டுமொத்தமா அவங்க வந்து மோடி மட்டுமே குறிவைத்து வந்து தாக்கினாரு. அதன் காரணமா வடநாட்டுல வந்து ஓரளவு பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அது ஒரு காரணம். ஒரு பிரச்சனைக்காக பேசுறவர் தனிப்பட்ட முறையில் மோடியை மட்டும் தான் தாக்குனார். அவர் அதான் ஒரு அவருடைய இமேஜ மோடியின் இமேஜ கெடுக்கிறக்காகவே அவர் வந்து அந்த மாதிரிதான் அவர் தாக்குனாரு. அது ஓரளவு பாதிப்பு ஏற்படுச்சு வடநாட்டுல, ஏன்னா இந்தியில வந்ததுனால தமிழ்நாட்டில் கூட அவருக்கு யாரும் தெரியாது, அவர் யாரும் அவ்வளவு வந்துச்சு. இப்ப விஜய் எடுத்துக்கொண்டா அவருடைய பேச்சு வந்து எல்லாரும் பாக்குறாங்க, ஏன்னா அவரு அதிகமா பேசுவது அவரு பொது மேடைகள்ல. இப்பதான் அவரு இந்த மாதிரி விழாக்கள்லயே இதான் பேசுவாரு. இதுதான் அவர் பெருசா பெருசா எடுத்துக்கிறாங்க. இன்னொரு ஒரு ரசிகர் மன்னர்கள் யாரும் ரசிகரை கை வச்சா அப்படின்னாரு, அவங்க எல்லாரும் போய் கோஷம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்ப ரைட் வரும்போது அவர் ஒன்னு செல்ஃபி எடுத்து பண்ணாரு. அதெல்லாம் எல்லாம் ஒரு நடிகருடைய ஒரு இமேஜோட சேர்ந்தா பாக்குறாங்க ஒழிய, முழுக்க முழுக்க அரசியல்வாதியா வந்து அவர் என்ன சொல்லாம பார்க்கும் போது அவர் எப்படி வருவாங்கிறது, ஒண்ணு எம்ஜிஆர் மாதிரி ஆவாரா கமல்ஹாசன் மாதிரி ஆவாராங்கிறது இன்னும்தான் பாக்கணும். நமக்கே தெரியும். இன்னொன்னு அவர் போதை படத்துக்கு எல்லாம் அறிவுரை சொல்றாரு. ஆனா இப்போ மக்கள் வந்து நடிப்பு வேற அரசியல் வேற பிரிக்கதான் செய்வாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை வேற பிரிப்பாங்க. ஆனா அவர் வந்து ஒரு போதை பழக்கத்தை உள்ளவரா இருந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு இப்ப எந்த படத்தாலும் பாட்டில வச்சுக்கிட்டு இருக்கவரு, அவருக்கு ஒரு சின்ன பசங்கிட்ட போய் போதை பழக்கம் உண்டாங்கன்னு சொல்றது என்ன ரைட்ஸ் இருக்கு அவருக்கு? அதான் அது ஒரு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க மக்கள். அரசியல் வரும்போது இதெல்லாம் கேட்பாங்க அவரு. இப்ப ரசிகரா இருக்கும் நான் ரசிச்சுட்டு போனேன், நானும் கேட்பேன் ரசிச்சுட்டு போவேன். ஆனா அரசியல்வாதியாவது ஓட்டு கேட்க வரும்போது நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன். நான் எம்ஜிஆர் அப்படி இருந்தாரா இல்லையா? அவர் ஒரு செயல வந்து எம்ஜிஆர் அதே மாதிரி இருந்தாரா இல்லையா? அவரே குடிக்க மாட்டாரு, அதே மாதிரி இவரும் இருக்கணும்ல. அரசியலுக்கு வரக்கூடியவங்கள் எல்லாம் எம்ஜிஆர் மாதிரியே இருந்துட்டு வந்திருக்கணும், சினிமால தேவையில்லாத காட்சிகள்ல நடிக்காம இருந்திருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் எம்ஜிஆரோட ஒப்புமை செய்வது காலகட்டத்திற்கான ஒரு அரசியல விஜய் கொடுக்கலாம். எம்ஜிஆருங்கிற ஆளுமையை குறைத்து மதிப்பிட முடியாது. அவருடைய திட்டமிடல், அவருடைய செயல், அவர் சொன்னார்ல ஒரு பாயிண்ட்டு, குடிக்காதீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகாதீன்னு சொன்ன விஜய் படத்தில் அவர் தண்ணி அடிச்சுட்டு பாடுறது அதெல்லாம் நிறைய இருக்குது, குடிச்சிக்கிட்டு பாடுறதெல்லாம் நிறைய இருக்குது. நான் ஆனால் எம்ஜிஆர் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரட் குடிப்பது போலவோ மது குடிப்பது போலவோ அல்லது கட்டாயப்படுத்தி ஊற்றினால் கூட அதை வேறு பக்கம் ஊற்றிட்டு குடித்த மாதிரி நடிக்கிற மாதிரி தான் நடிச்சிருப்பார். ஏன்னா எம்ஜிஆர் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக்கிட்டது ரொம்ப மிகத்திறமையாக காப்பாற்றிக்கிட்டார். ஒன்று, எல்லாரும் எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் 53 வரையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், அதற்கு பிறகு தான் திராவிட இயக்கத்துக்கு வர்றார். நல்லா கவனிங்க, திராவிட இயக்கத்துக்கு வந்ததற்கு பிறகு 62 அவர் எம்எல்சி ஆகிறார், 67 தேர்தலில் நிற்கிறார். அதனால் அவருடைய காலங்கள் 40 வருடம் 50 வருடம் திராவிட அரசியல்லையே இருந்தார், காங்கிரஸ் அரசியல்லையும் இருந்தார். அதனால் அவரோட ஒப்பிட்டு இவங்களையெல்லாம் பேச முடியாது. ஆனால் என்ன பாடமாகி போச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் சினிமாவிலேருந்து வந்தோம்னா நம்ம தலைவர் ஆயிடலாம், ஏன்னா எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தவர். ஆனால் இங்கேயே சினிமாவுக்கு வந்த சிவாஜி கணேசன் சிறந்த நடிகர், அவர் மாதிரி ஒரு நடிகர் இல்லை, ஆனால் அவரால் அரசியலில் ஜெயிக்க முடியல, எம்ஜிஆர் ஜெயித்தார். அது காரணம் திராவிட இயக்கத்தின் பின்புலம், அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள். நல்லா நீங்க இப்படியே தான் சொன்னீங்க, சிவாஜி தோத்துட்டார்னு. அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்து அவரால் எம்எல்ஏ ஆகாந்த் வந்து எதிர்கட்சி 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 தலைவராக யாரோடு இருந்ததுனால கூட்டணியில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்து ஜெயித்ததுனால 22 எம்எல்ஏக்கு 23 எம்எல்ஏ வந்தாங்க. வேற யாரும் எதிர்கட்சியாக ஆக முடியாது அன்றைக்கி. அதனால் அதாவது ஆளுங்கட்சியில் இருக்க வேண்டிய ஒருத்தரை எதிர்கட்சியாக நீங்கள் உட்காந்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி என்னாச்சுன்னு சொல்லுங்கள். அது வேறு விஷயம். தனி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா
விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்தை வந்த கூட்டம் பிறங்கறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அதிகமாக வந்த கூட்டம்னு சொன்னாங்க. ஆனால் அது ஓட்டம் மாறல கவனிங்க. அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடந்தது, ஓட்டம் மாறல. நீங்கள் விஜய்க்கு வந்த கூட்டம் வரவழைக்கப்பட்ட கூட்டம் நல்லா இங்கே கவனிங்க. நான் பரிசு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், நீங்களாம் வாங்கன்னு கூப்பிட்டவங்க அங்கே போனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. கவர்ச்சி என்பது அதான். எம்ஜிஆருக்கு பிறகு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளும் அப்படி சினிமாவில இருந்து வந்தோம்னா நம்மளும் எம்ஜிஆர் மாதிரி நாட்டை ஆளலாம்னு. ஆனால் எம்ஜிஆர் வேறங்கிறத நான் தெளிவுபடுத்திடுறேன், அதுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்டாக தான் நான் சொன்னேன். அவரும் சொன்னார், நீங்கள் அரசியல்னால் உங்கள் கொள்கையை சொல்லுங்கள். நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க 2 பிப்ரவரி 2024, அதிலிருந்து பல போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அவருக்கு தெரியாதது இல்லை. இன்றைக்கி வந்து ரயில் விபத்தில் இருந்து விமான நிலையம் இடிந்து விழுந்த வரல அரசியல் இருக்கிறது, நல்லா கவனிங்க. மார்ச் 10 இந்திய நாட்டோட பிரதமர் திறந்து வைத்த டெல்லி விமான நிலையம் விழுந்துருச்சு நேற்று மலையில். பழைய விமான நிலையம் நல்லா இருக்குங்க, புதுசாக கட்டினது தான் விழுந்திருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நீட் எக்ஸாமினேஷன், அது வந்து பல மாணவர்களுடைய கருத்து உரிமை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உரிமை எல்லாம் காலியாகிடுது. அப்போ அவர் மாணவர்கள்ட்ட என்ன பேசியிருக்கணும், பிளஸ் டூ மாணவன் தானே அவன், அவன் அடுத்தது எங்கே போகணும், என்ஜினியரிங்க்கு போகணும், மெடிக்கல் காலேஜானே சேர்ந்துருக்கணும். அப்போ நீட் சரியாக தப்பான்னு பேசியிருக்கணும். அவர் எப்படி வேணாலும் பேசிட்டு, அது அவர் உரிமை. ஆனால் அதை பேசலை அவர். சரி, பேசாததுனால 2026 களத்துக்கு வந்தால் அவரால் மக்கள் ஆதரவை பெற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? யார் தெளிவா சொல்லிடுறாங்க, திராவிட இயக்கத்தின் மூலமாக எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்ததும் அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை தொடர்ந்ததும் என்பதுதான் ஒரு தொடர் இயக்கம். நீங்கள் 2024 கட்சி ஆரம்பிச்சுட்டு 2026 தேர்தலில் மட்டும்தான் நான் நிற்பேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். சினிமா கவர்ச்சி என்பது வேற, நீங்கள் நிராகரி உணர்வு என்பது வேறு. பண்ணி சார், நீங்கள் நிராகரிப்பார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லைனை நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த முன்னுதாரணங்களுடைய அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, புதிய உதாரணமாக ஏன் மாற மாட்டார் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மாற மாட்டார்னா அவர்கிட்ட கொள்கை இல்லைன்னு நான் சொல்கிறேன், இதுவரையில் அவர் அப்படி செயல்படவில்லை என்று சொல்கிறேன். கொள்கை இருந்த கட்சிகள் மட்டும்தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற வரலாறு வெற்றி பெற்று, அதுதான் வெற்றி பெற்றிருக்கிறது. எம்ஜிஆருக்கு காரணம், வெற்றிக்கு காரணம் அவர் கொள்கை வழி ஒரு கட்சியில் இருந்தார், நடத்தி காட்டுவோம். அதாவது முழுமையாக நல்ல கவனிய, போதையே இல்லாமல் ஒரு நாடு இருக்கவே முடியாது. எந்த நாடு இருக்க முடியாது. ஒரு மாநிலம் குஜராத்தில் வந்து போதை தடுக்கப்பட்டு விட்டது, மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதிகமாக கள்ளச்சாராயம் புழங்குற ஒரே மாநிலம் குஜராத். இது மனிதனுடைய இயல்பு, மனிதனுக்கு இருக்கிற உணர்வு. அதனால் போதை என்பதும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. அதில் என்ன பிரச்சனைங்கிறத நீ ஆராயணும். ஏன் இவன் கள்ளச்சாராயத்துக்கு போனான்? நீங்கள் இப்போ இந்த கள்ளச்சாரத்தை பற்றி பேசுனீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கோம். 25 முன்னாடியே இதே கள்ளக்குறிச்சியில் 2 இளைஞர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்களை எதிர்த்த காரணத்தால் அடித்து கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கி இது மாதிரி யாரும் பேசலை, இளைஞர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கி பல இடங்களில் இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்தை எதிர்த்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சணும்னா ரொம்ப சிம்பிளுங்க, அரசியல் போலீஸ் நிர்வாகத்தின் உதவி இல்லாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சவே முடியாது. கல்வராயன் மலைக்கு நீங்கள் போங்க, எங்கே பார்த்தாலும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லைன்னு பாருங்கள். அங்கே இருக்க போலீஸ்காரங்களுக்கு அப்போ தெரியாமல் இருக்குமா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்னும் போலீஸ்காரங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 ஆட்சிங்கிறதே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா போலீஸோட குணம் மாறவே இல்லை. எனக்கு ஒரு தலைவர் இருந்தாங்க மைதிலி சிவராமன், அவங்க சொல்லுவாங்க என் சொந்த அண்ணன் தம்பி கூட போலீஸ்காரனாக இருந்தால் நான் அவனை நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த போலீஸ்காரர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்காதுங்க. அதில் என்னை கேட்டால் ஒரு வருத்தம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கருப்பு புள்ளி ஏற்பட்டிருக்கிறது என்றே நான் சொல்லுவேன். இல்லை அதான் அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த போதனையெல்லாம் செய்யாதீங்கிறேன். நீங்கள் வந்து களத்துக்கு வந்து போராடுங்கள், களமாடுங்கள். இன்றைக்கி நீட்டு இருக்கிறது சரியாக தப்பா என்று பேசுங்கள்.
அதுதான் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனை. அதை நீங்கள் பேசவே இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நாடு கொந்தளித்து கொண்டிருக்கிறது. மூன்று கிரிமினல் சட்டங்களை, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை மாற்றிட்டாங்க, அதே மாதிரி லா ஆஃப் எவிடன்ஸை மாற்றிட்டாங்க. இன்னைக்கு சட்டங்கள் வந்து எப்படி மாற்றினா, 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தீங்க. காங்கிரஸ் திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் வேரூன்றியது, அதை போன்றே நடிகர் விஜய் அவர்களும் வேரூன்ற வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேரூன்ற வேண்டும் அந்த மாடல் பிரச்சனைகளுக்காக ஒரு குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் அதே மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு அதே மாடலை தான் இன்னைக்கு பின்பற்றணுமா? ஏன் வேறு மாடல டிஜிட்டல் இப்படி பேசுறது இத்தனை வேட்ட போய் சேருது? இந்த வே ஆஃப் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு தயாராக ஒவ்வொரு ஊர்லயும் பிளக்ஸ் வைக்கிறவங்க, போர்டு வைக்கிறவங்க, அடுத்த முதல்வர் பால் ஊத்துறாங்க, அவங்க எல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க. பால் ஊத்துறாங்க யார்? முதல்வரே யார் வைக்கிறவங்க பால் ஊத்துறாங்க கேக்குறேன். வாக்களிக்க மாட்டாங்கிறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கும் பால் ஊத்துறதுக்கும் பணம் கொடுக்கறவங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுதான் அடிப்படை அரசியல். அதுக்கு அடுத்தது என்ன, பால் ஊத்துவது சாமிக்கு ஊத்துறதே தப்பு, குழந்தைக்கு கூடுறான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், சிறுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இவருடைய பிளெக்ஸ் பேனருக்கு பால் ஊத்துறது வரவேற்கிறது மட்டும் இல்ல, அது வந்து செத்து போனா விஜய் வரவேற்க வரவேற்கலையே, அது தப்பு. பல நேரங்களில் அவர் கண்டிச்சிருக்காரு. நான் ஒரு கொள்கை அடிப்படையில வரணுங்கிறேன். நான் வந்து எனக்கு ஒண்ணு விஜய் வந்து சரி ஓகே தனிப்பட்ட முறையில எதிர்க்கலாம் கிடையாது. நான் கேட்டேன் ஒரு கொள்கை அடிப்படையில வரணும். வீர விக்னேஸ்வரன் நம்முடைய துரைப்பாண்டியன் சார் பேசும்போது கூட சொல்றாங்க, கொள்கையை கொஞ்சம் விஸ்தீகரித்து சீக்கிரமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். 2026 களமாட போகக்கூடிய தலைவர் இன்னும் தன்னுடைய கொள்கையை அறிவிக்காமல் மாணவர்களை பேப்பர் படிங்க, சமூகத்தினுடைய நல்லறத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நல்ல தலைவர்களை எடுங்கன்னா நம்ம ஒரு கொள்கையை சொல்லணும் இல்லை மக்கள்கிட்ட? ஏன் இவ்வளவு தயங்குறாரு கொள்கையை வெளிப்படுத்துறதுக்கு? தலைவர் தளபதி அவர்கள் ஆல்ரெடி அவரோட கொள்கைகள், அவரோட விஷனரிய கடந்த விழாவிலே கல்வி விருது விழாவிலே கடந்த ஆண்டே பேசியிருக்காரு. அம்பேத்கர், பெரியார், காமராஜரை படிங்க, அவரை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட கொள்கை வந்து சமூக நீதி, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, இதன் அடிப்படையில சமூக சமய நல்லீக்கணத்துக்கு ஊறுவிளைவிக்கிற சக்திகளை எதிர்ப்பதும் கவர்மெண்ட் மிஸ்கவர்னன்ஸ். அதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன், சொல்லுங்க சார். நீங்க சமூக நீதி, மத நல்லிணக்கங்கிற கோட்பாட்டை உங்க தலைவர் கடைபிடிக்கிறார் என்று சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சமூக நீதியும் மத நல்லிணக்கம் தான் பிரச்சனையா இருந்தது. சரி, பேசி சொல்லுங்க வீரவிக்னேஸ்வரன். இப்போ நான் எங்களோட பார்ட்டியோட ஸ்டாண்ட் போர்ட்டல்ல, பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல இருக்கு. இப்ப எங்களோட இலக்கு வந்து 2026. அது எங்களுக்கு கட்சிக்கான உள்கட்டமைப்பு பணிகள் போய்கிட்டு இருக்கு. எங்க கிளையில இருந்து மாநிலம் வரையும் பெரியார் அண்ணா காமராஜர் அவருடைய கொள்கைகள் என்னன்னு வீர விக்னேஸ்வரனுக்கு தெரிந்திருக்கும். அந்த 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் கல்லூரியில முதலாம் ஆண்டு போறவங்களுக்கும் அந்த கொள்கைகளை தெளிவுபடுத்தணும்ல. இவ்வளவு தெளிவாக குட்டி கதை சொல்லக்கூடிய விஜய் இதையும் தெளிவுபடுத்தி இருக்கணும்ல. தளபதி அவர்கள் வந்து விளக்கமாவே அதை பேசுவார், அதை நீங்க எதிர்பார்க்கலாம் விரைவில். அதுதான் உங்ககிட்ட பதிலா சொல்ல முடியும். நீங்க எதிர்பார்ப்பு, உங்களோட எதிர்பார்ப்புகள் 100%-200% விரைவில் நடக்கும். எங்களோட கொள்கைகள், எங்களோட திட்டங்களை தளபதி அவர்கள் வந்து அறிவிப்பார். 2026 முன்பாக கிடைத்து விடுவோம் அப்படிங்கிறீங்க? சரி, இப்போ பெரியார், அண்ணா, காமராஜர் இவங்க எல்லாம் ஃபாலோ பண்றவங்க எல்லாம் இங்க ஒரு அம்பேத்கர், காமராஜர், பெரியார், அம்பேத்கர், காமராஜர் இவங்க கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஏற்கனவே தேர்தல் களம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்களை, அவர்களுடைய கொள்கைகளுக்கு முறை ஒத்த கருத்தோட தானே விஜய் இறங்க போறாரு? என்ன புதிய கருத்தை அவர் வைக்க போறாரு? அதுல சொல்றீங்கிறத விட என்ன செய்றீங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கொள்கையை நாங்க எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சொல்றோம். சமூக நீதி விஷயத்துல கமிட்டடா இருப்போம் சொல்லுவோம். பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு கேஷ் சென்சஸ் எடுக்க மறுக்க மாட்டோம் சொல்றோம். நீங்க சமூக நீதினு பேசிட்டு மணல் கமிஷன்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னிச்சு இந்திரா சகானி கேஸ்ல,
டேட்டா இல்லனா அப்போல் பண்ண முடியாத ரிசர்வேஷன் சொல்லுது. அப்போ நீங்க டேட்டாவை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா நீங்க நேஷனல் லெவல்ல நீங்க ஒரு சர்வேஸ் எடுத்தீங்கனாலும் அது ஓபிசி நீங்க டேட்டா கிடைக்கும், எஸ்சிஎஸ்டி டேட்டா கிடைக்கும். இங்க இருக்க எம்பிசி டேட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தானே எடுக்கணும், ஸ்டேட் கேஷ் சர்வேஸ் தானே எடுக்கணும். கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி சிஎம் ஆன ரேவந்த் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் ஆல்ரெடி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. இத்தனை மாநிலங்கள் பண்ணியிருக்கப்போ தமிழக அரசு சமூக நீதி, அதாவது அந்த சமூக நீதி ரூட்ல இருந்து வந்தேன்னு சொல்லப்படுற கட்சி அதை செய்யறாங்களா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்கிறத விட என்ன செய்யறீங்கிறது எடுத்த மாநிலங்கள் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுதா? அடிப்படையில் எக்ஸிக்யூஷன் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 1980 மடல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க, ஆனா 89 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு அதுக்கான டைம் பீரியட் இருக்கும், கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கும். அதை இப்போ பீகார்ல கூட 65% நிதிஷ்குமார் உயர்த்தினாரு, அதை சுப்ரீம் கோர்ட் பாட்னா ஹைகோர்ட் வந்து ஸ்கிராப் பண்ணிருக்காங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இவ்வளவு தெளிவா விளக்குறீங்க, விஜய் மாணவர்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கலாம் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் எதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியா சொல்றேன்னா, பாட்னா ஹைகோர்ட் வந்து ஸ்கிராப் பண்ணிருக்காங்கன்னா அது அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகும். இது வந்து தொடர் ஓட்டம். நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு இது மண்டல் கமிஷன் என்பது ஒரு அகில இந்திய கமிட்டி. நல்லா கவனிங்க, மண்டல் கமிஷன் என்பது ஒரு அகில இந்திய கமிட்டி. அது அவங்களால கேள்வி கேட்க முடியாமல் போனது, அதையும் உச்ச நீதிமன்றம் போய் வெற்றி பெற்று வந்தது. ஆனால் ஒரு மாநில அரசு எடுத்தீங்கன்னா சென்சஸ்க்கு படி அரசியல் சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு அது பண்ணுறதுக்கு உரிமை இல்லை, மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும். இட் பிகம்ஸ் அன் ஆல் இண்டியா இஷ்யூ, இட் இஸ் மேண்டேட்டரி அந்த பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இல்லை, அது மத்திய அரசுட்ட தான் இருக்கிறது. நீங்க வேணா ஒரு டேட்டா ஃபார்ம மெயின்டைன் பண்றதுக்காக வைத்துக் கொள்ளலாம். நிதிஷ்குமார் எடுத்தாரு, அதை வச்சு என்ன எக்ஸிக்யூட் நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்போ 2011 UPA 2 கவர்மெண்ட் சோசியல் அண்ட் கேஷ் சர்வே எடுத்துட்டாங்க. அப்ப 2011 அந்த டேட்டாவை இன்னும் மத்திய அரசு வெளியிடும். கண்டிப்பா கவர்மெண்ட் இப்ப வந்து மக்களோட குரலா நம்ம ஒழிக்கிறோம், எளிய மக்கள் குரலற்றவர்கள் குரலா ஒழிக்கிறோம்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்க குறைய சொல்லணும்னா அது எஃபெக்டிவா இருக்காது. தமிழ்நாட்டுல ஆண்ட கட்சிகள், தேசியத்துல ஆண்ட கட்சிகள் எல்லாத்துக்கும் மாற்றாக ஒரு கட்சியாக நீங்க வருவீங்க, யாருக்கும் அவருடைய கொள்கையோடு இணைந்த கட்சியா வர மாட்டீங்க. சமூக சமய நலீகனத்துக்கு ஊறு விளைவிக்கிற எந்த சக்தியையும் நாங்க எதிர்ப்போம். நன்றி. அதே மாதிரி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு எதிராக அரசுமே அவர் கூட்டணி இருக்காங்க, சரியான கூட்டணி அமைக்கணும். அவரு அவருடைய கொள்கையை வந்து மக்களோட செல்வம் மக்களோட சொல்றாங்க. அது மாதிரி மக்களாக அவர் ஆடம்பர மாளிகையை விட்டு கீழே இறங்கி மக்களுக்காக போராடணும். அப்படி போராடி ஒரு 2 வருஷமா எப்பவுமே போராட ஆரம்பிச்சாதான் 2026 அவரால் ஓரளவாவது மக்கள் செல்வாக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சரியான கூட்டணி அமைக்கிறது அவ்வளவுதான். விஜய் அரசியலுக்கு வர்றதுல எனக்கு எல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாதுங்க. ஆனால் அவருடைய கொள்கை என்ன என்பதை நாட்டு மக்களிடம் சொல்ல வேண்டும். அது கொள்கைக்கு தான் வாக்கு கிடைக்குமே தவிர சினிமா கவர்ச்சியினால் மட்டுமே வாக்கு கிடைக்காது. தலைவர் அவர்கள், தலைவர் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல கண்டிப்பா சொல்லுவார். இது வந்து மாணவர்களுக்கான பிளாட்ஃபார்ம், பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல தலைவர் அவர்கள் சொல்லுவார். சரி, விரைவில் எதிர்பார்க்கிறோம் வீர விக்னேஸ்வரன். தினமும் பேப்பர் படிங்க, விஜய் பேச்சு அறிவுரையா அரசியலா? இசார்ந்தான் நம்முடைய வாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. 3 கருத்துறையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. பத்திரிகையாளர் KK ஆதித்யன், அரசியல் விமர்சகர் துரைபாண்டியன், தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வீர விக்னேஸ்வரன், 3 மனமான நன்றிகள். நன்றி.